தமிழே வணக்கம் ஆதி திராவிடர் வாழ்வினை சீரோடு விளக்கும் செந்தமிழே வணக்கம் வணக்கம் அழகு தமிழ் பழகுவோம் பரப்புவோம் இப்போ தமிழ் மொழி நமக்கு தெரியும் மிகவும் தொன்மையான மொழி அதை எல்லாரும் ஏற்றுக்கிட்டோம் அது எந்த அளவுக்கு தொன்மையானதோ அந்த அளவுக்கு இது எளிமையானது இனிமையானது அது மிகவும் முக்கியம் சில தனி குணங்கள் இருக்குது தமிழ் மொழியில் அதில் ஒன்று என்ன அப்படின்னா சுருங்க சொல்லி விளங்க வைத்தல் அது தமிழ் மொழிக்கே இருக்கக்கூடிய சிறப்பு அது உதாரணம் நமக்கே தெரியும் திருக்குறள் இப்போ பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப எளிமையாக அதுவும் ரொம்ப சுருக்கமாக மிகப்பெரிய ஆழமான ஒரு விஷயத்தை வச்சு சொல்லும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்திறன் ஆகுல நீரப்பெற மனசில் எந்த ஒரு தப்பும் இல்லாமல் ஒரு மாசும் இல்லாமல் இருந்தால் போதும் அதுதான் அரண்களெல்லாம் மிகச்சிறந்தது அப்படின்னு சொல்லுது எவ்வளோ எளிமையாக சொல்லிட்டு போகுது பாருங்கள் இதே மாதிரி இன்னொன்று இப்போது இந்த கல்வி இருக்குது அறிவு இருக்குது இப்போ இரண்டுக்கு என்ன தொடர்பு என்ன சமன்பாடு அது என்ன நமக்கு பரவாயில்லை தெரியறதில்ல கல்வி எந்த அளவுக்கு முக்கியம் அறிவு எந்த அளவுக்கு முக்கியம் இரண்டுக்கும் என்ன தொடர்பு இரண்டுக்கும் என்ன சமன்பாடு உலக அளவில் எந்த ஒரு இலக்கியமே சொல்ல திருக்குறள் ரொம்ப அழகாக சொல்லுது தொட்டனைத்தோறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்தோறும் அறிவு அப்படின்னு சொல்லுது தொட்டனைத்தோறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்தோறும் அறிவு என்ன பொருள் அதிலே தெரிஞ்சு போயிடும் மணற்கேணி தொட்டனைத்து ஊறும் மாந்தருக்கு அறிவு கற்றனைத்து ஊறும் எந்த அளவுக்கு நம்ம படிக்கிறோமோ எந்த அளவுக்கு நம்ம கற்றுக்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு அறிவு ஊறும் அப்போ எந்த அளவுக்கு சரியாக இருக்குது பாருங்கள் சமன்பாடு எந்த அளவுக்கு கற்கிறீங்களோ அந்த அளவுக்கு அறிவு ஊறும் அவ்வளோதான் அறிவில் கற்றலின் மூலம் அறிவு ஊறுகிறது படிப்புன்னு சொல்லலை கற்றுக்கொள்ளுதல் தான் இப்போ ஒரு இடத்துல போய் ஒரு இருசக்கர வாகன வண்டியை பழுது பார்க்குறது எப்படி நான் கற்றுக்கிறேன் அப்போ அதை பற்றி அறிவு எனக்கு ஊறுகிறது ஸோ கற்றுக்கொள்வது என்பது வேறு கல்வியே நம்ம பொதுவாக படிப்புன்னு நினச்சிட்ருக்கோம் அப்படி இல்லை கற்றுக்கொள்ளுதல் தான் திருக்குறள் மொத்தமும் கல்வின்னு தான் சொல்லுவதை தவிர படிப்புன்னு சொல்லவே இல்லை இப்படி தான் சொல்லுகிறது தொடர்ந்து கற்றுக்கொள்ளுதல் கல்வினாலே அதுதான் அப்போது இதெல்லாம் எந்த அளவுக்கு எளிமையாகவும் இனிமையாகவும் சொல்லி சென்றிருக்கிறது பாருங்களேன் ஆனால் நம்ம அதுலேருந்து வெகு தூரம் விலகி வந்துவிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னாக்க பல சொற்களை நாம் வழக்கிலிருந்தே ஒதுக்கி வைத்து விட்டோம் பயன்படுத்துவதே இல்லை அதில் ஒரு ஒரு நல்ல திருக்குறள் ஒன்று இருக்குது மோப்பக்குழையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்கக்குழையும் விருந்து அப்படின்னு ஒன்று இருக்குது ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச குரல் தான் பிரபலமான ஒரு குரல் தான் அப்போது அந்த குழையுங்கிற வார்த்தை நமக்கு வந்திருக்கணும் இல்லை அந்த சொல் ஏன் வராமலே போயிடுது பழக்கத்தில்ங்கிற தெரியவே இல்லை குழைதல் அப்படின்னா எப்படி பாருங்கள் சுருங்கி போதுமா மோப்பக்குழையும் அனிச்சம் அந்த அனிச்சம்னால் அப்படி அந்த முகர்ந்து பார்க்கிற போது சுருங்கி போய்விடும் நோக்கக்குழையும் விருந்து விருந்தினர்லாம் அப்படி கொஞ்சம் முகம் தெரிந்து நம்ம பார்த்தாலே அவளோட முகம் சுருங்கி போய்விடும் அப்போ சுருங்குதல் அப்படிங்கிறதுக்கு குழைதல் எவ்வளோ நல்ல ஒரு சொல் பாருங்கள் இப்போ ஒரே ஒரு இடத்துல பயன்படுத்திகிட்ருக்கோம் அது சில பேர் தான் பயன்படுத்துகிறாங்க என்ன சாதம் ரொம்ப குழஞ்சி போச்சு அப்படின்னா அது எப்படி அது குழஞ்சி போச்சு அந்த இடத்துல வந்தது இதுவும் அதே பொருள் தான் லெஸ் அது எப்படி வருது அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு பாத்திரம் இருக்குது அதில் அரிசி போடுறோம் வச்சுக்கோங்களேன் எவ்வளோ தான் அழுத்தி 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 நம்ம வச்சாலும் அதே அளவு அரிசி தான் கொள்ளும் அதுக்கு மேலே அரிசி கொள்ளாது இதே நீங்கள் சோறு வடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க அழுத்து 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 இன்னும் அழுந்தும் அது இன்னும் மேலே அதிகமாக வைக்க முடியும் அது மிக அதிகமாக குழைந்து போயிருந்தால் இன்னும் அதிகமாக அது சுருங்கும் இன்னும் அதிகமாக இடம் கொடுக்கும் இப்போ சரியாக வந்துடுச்சா சோறு குழைதல் அப்படிங்கிறது அப்போ குழைதல் அப்படின்னா சுருங்குதல் அப்படின்னு அர்த்தம் ஆனால் அதை நம்ம பயன்படுத்துவதே இல்லை இப்படி பல சொற்களையும் நம்ம அழுக்கு வந்து விட்டோம் அதனால் மிக அருமையாக அது சொல்கிறது அந்த சொல்ல ரொம்ப இனிமையாகவும் இருக்குது கேட்குறதுக்கு ஆனால் நம்ம சொல்ல சுருங்கி போதல் அப்படின்னு சொல்லுவோம் குழைதல் அப்படிங்கிறது அவ்வளோ நல்லா இருக்கு பாருங்களேன் இதெல்லாம் தான் இப்போது இது மாதிரியான சொற்களை நம்ம வெளியே இருந்து கொண்டு வரணும் அவசியமே இல்லை எல்லாம் தமிழில் இருக்குது இப்போ இன்னும் சுருக்கமாக இரண்டு வரிகளில் இரண்டு சொற்களில் ஔவையார் சொல்லிட்டு போகிறாங்க ஏற்பது இகழ்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது நமக்கு உரிமை இல்லாத ஒன்றை நமக்கு ஓதியம் அல்லாத ஒன்றை நாம் ஏற்றுக்கொள்வது இகழ்ச்சி அது ஒரு அவமரியாதை அது நமக்கு அவமானம் அப்போது நமக்கு வந்து இந்த லஞ்சத்துக்கு எதிராக ஊழலுக்கு எதிராக எவ்வளோ அருமையாக சொல்ல முடியுது பாருங்களேன் இரண்டே சொற்களில் சொல்லிட்டு போக முடியுது இதெல்லாம் தமிழ் மொழியின் சிறப்பு இது காலங்காலமாக வந்துகிட்டு இருந்து கடந்த சில பத்தாண்டுகளுக்கு முன்பு வரை கூட வந்தது அதுக்கப்புறம் தான் அது சிறிது தான் நம்ம மாற்றிட்டோம் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா எது சுருங்க சொல்லுனாலும் தவறு அப்படின்னு வச்சுக்கிட்டு எதை சொல்வதாக இருந்தாலும் நீட்டி முழுக்கி சொல்வதாக இருக்கிறோம் ஒரு அடுக்கு மொழியில் ஒரு அலங்கார சொற்களில் அப்படியே நீட்டி முழுக்கி பேசினா தான் இப்போ வணக்கம்னு சொல்லாமல் நல்லாயிருக்கு வணக்கம்னு சொன்னால் நல்லாயிருக்கு வணக்கம்ங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம் காலை வணக்கம் மதிய வணக்கம் மாலை வணக்கம் இல்லை ஏன் வந்தது ஆங்கிலத்தில் வந்து நேரடியாக கொண்டு வந்ததுனால இருக்குது ஆங்கிலத்தான இப்படி இருக்குது ஆங்கிலத்தில் குட் மார்னிங்னு சொல்லணும் குட் ஆஃப்டர்நூன் குட் ஈவினிங் அப்படியே அவங்க சொல்ல வேண்டியிருக்கு அது அப்படியே இங்கே கொண்டு வந்து அப்படியே அதுலேருந்து நகல் எடுத்து அதுலேருந்து நம்ம எடுத்து இப்போ என்ன சொல்கிறோம் காலை வணக்கம் மதிய வணக்கம் இது இருந்ததே இல்லை கடந்த ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு அவ்வளோ இல்லை வணக்கம் அவ்வளோதான்
இப்போ எங்கேருந்து நம்ம வருகிறது பாருங்கன்னா, இது பிற மொழியின் தாக்கம் எந்த அளவுக்கு மோசமாக நம்ம நம்ம இது இருக்கிறது, அதோட பாதிப்பு பார்த்திங்கன்னா தெரியும். இதெல்லாம் தான் வேண்டாம் அப்படின்னு சொன்ன, இதெல்லாம் தேவையே இல்லையே. இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போது திரைப்படங்கள்லேருந்து பார்க்கணும்னா, பழங்காலத்து அந்த திரைப்படங்கள்லாம் எப்படி இருந்தது அப்படி பார்க்கணும்னா, சிலர் வந்து தான் அதை அப்படியே நீட்டி முழுக்கி பேசுவது தான் தமிழ் அப்படின்னு பண்ணிட்டோம். அப்படியே ஒரு ஒரு அடுக்கு மொழியில் பேசணும் அப்படின்னு அப்படிலாம் இல்லை. சிறிய அளவில் ஒரே ஒரு சொல்லில் கூட மிகவும் ஆழமான அர்த்தத்தை மிக அழகாக வெளிப்படுத்த முடியும், அதுதான் தமிழ். இப்போ பாருங்கன்னா, இப்போது நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு உதாரணம், திருவிளையாடல் திரைப்படம், சிவாஜி நேசன் நடிச்சவங்க தெரியும். அதில் எடுத்தோடனே அந்த அந்த மாங்கனிக்கு கோபிச்சுக்கிட்டு ஞானப்பழம் கிடைக்காம முருகப்பெருமான் கோபிச்சுட்டு போயிடுவார், குன்று மேலே போய் நிற்பார். அப்போது அவர் சமாதானப்படுத்துவதற்காக ஔவையார் வருவாங்க, கேபி சுந்தராம்பர் சரிங்களா வருவாங்க, அதான் சமாதானப்படுத்துவாங்க. வாங்க இதில் நீயே பழமாகத்தானே இருக்கிறாய், உனக்கு தனியாக பழம் பண்ணுவான் அப்படிலாம் சமாதானப்படுத்தி பார்ப்பாங்க. அவர் ஒத்துக்க மாட்டார், வரவே மாட்டேன் அப்படிம்பார். அப்போது இவங்க திரும்பி போவாங்க, அவை முதலிட்டு சரி நீ வரமாட்டேன் சொல்லிட்டு இல்லை, இனிமேல் அடுத்த முறை வரும்போது உன்னை பார்க்கும்போது உன்னோட அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து இருக்க மாதிரி தான் நான் பார்ப்பேன், இது இது சத்தியம் அப்படின்னு சொல்லணும் சரிங்களா. அப்போ அவங்க என்ன மாதிரி வார்த்தை பேசியிருக்காங்க பாருங்களேன். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று என்னை எழுத தூண்டிய உன்னை மறுமுறை சந்தித்தால் அம்மையப்பனோடு தான் சந்திப்பேன், இது உறுதி அப்படின்னு. இது சத்தியம் இல்லை, இது ஆணை இல்லை, அப்படிலாம் இல்லை. அப்போது இங்கே இருக்கிற தமிழ் மூதாட்டி, இங்கே இருக்கிற தமிழ் கடவுள், ஒரு தமிழ் மூதாட்டியும் தமிழ் கடவுளும் பேசி கொடுக்கிறார்கள். அங்கே போய்ட்டு இனிமேல் உங்கள் அம்மா போட தான் பார்ப்பேன், இது சத்தியம்னு சொல்ல முடியாது, இது உண்மையில் ஆணை என்மையில் ஆணைலாம் சொல்ல முடியாது. ஏன்னா இரண்டு பேரோட அந்த அந்த தகுதி நிலை பாருங்கள் எப்படி இருக்குது. பாருங்கள் இவங்க தமிழ் மூதாட்டி ஒரு தமிழ் கடவுள் இரண்டு பேர் பேசுகிற போது இப்படி சொல்கிறார், அம்மையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று என்னை எழுத தூண்டிய உன்னை மறுமுறை சந்தித்தால் அம்மையப்பனோடு தான் சந்திப்பேன், இது உறுதி. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா உறுதி மொழின்னு போடுறோம் தமிழில். அப்போ உறுதி என்பது என்ன ஒரு ஒரு நல்ல ஒரு சொல் பாருங்கள், எங்கேயாவது பயன்பாட்டில் இருக்கானோ இல்லை, எல்லோரும் தொடர்ந்து சத்தியம் அந்த வார்த்தை பயன்படுத்திகிட்ருக்கோம். அப்படி இல்லை, இதற்கென்று ஒரு தனி மொழி இருக்கிறது, இதற்கென்று ஒரு தனி சொல் இருக்கிறதுங்கிறத நம்ம புரிஞ்சிக்கல. இதுதான் இந்த பழகு தமிழை நம்ம அழகு தமிழாக மாற்ற வேண்டும், அதுதான் மிக முக்கியம். இப்போ இந்த வீடியோ அதுக்காக தான் சரிங்களா, இந்த காணொலி காட்சி எதுக்காக போடுகிறோம்னா, பழகு தமிழை அழகு தமிழாக மாற்ற வேண்டும். அப்போ அது எப்போ மாற்ற முடியும்னா, எளிமையான சொற்கள், ஏற்கனவே இருக்கக்கூடிய சொற்கள், அது எல்லாத்தையும் நம்ம திரும்ப கொண்டு வந்தாகணும். அதெல்லாம் வழக்கு வந்து போய்விட்டது. இப்போ ஒரே ஒரு சொல் அல்லது ஒரு சொற்கள் பார்த்து முடிச்சுக்கலாம். இப்போது நிறைய தானியங்கள் இருக்குது வீட்டில், அரிசியும் வச்சுங்களேன், நம்ம ஊரில் அரிசி நெல் விட்டால் வேறு எதுவும் இருக்காது. இந்த நெல்லெல்லாம் ஒரு இடத்த போட்டு வைக்கணும் வைக்கிறீங்களேன், சேமித்து வைக்கணும், அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும் வீட்டுக்குள்ளே, அது பேர் தொம்பை. எத்தனை பேருக்கு தெரியும் தமிழ்நாட்டில் வச்சு பாருங்கள், தொம்பை அப்படின்னு ஒன்று இருக்குது. சரி, அது கூட போகட்டும். அதே மாதிரி இன்னொரு சொல், ஏதோ இது ஒட்டின்னு ஒரு சொல் சொல்லானே, தொம்பை அப்படின்னு சொல்ல, அப்புறம் தொத்தானு ஒரு சொல் இருக்குது. அது அங்கேயுமே இல்லை, தமிழ்நாட்டில் எங்கேயுமே பயன்படுத்தல. எனக்கு தெரிந்தவரையில் அது பழைய தென்னார்காடு மாவட்டத்தில் அது புயக்கத்தில் இருந்தது, அதாவது விழுப்புரம் கடலூர் மாவட்டங்கள் இப்போ இருக்குது, அங்கே அது உண்டு. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போனா, இப்போ எல்லோரும் சித்தி அப்படின்னு பயன்படுத்துவோம்ல, சித்தி அப்படிங்கிறது வந்து சித்தப்பாவோட ஒய்ஃபு, சித்தப்பாவோட மனைவி. சரி, இதே அம்மாவோட சகோதரி, அதுக்கும் சித்தின்னு தான் இப்போ சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதுதான் இல்லை, அதெல்லாம் தென்னார்காடு மாவட்டம் தொத்தா அப்படின்னு பயன்படுத்துவாங்க. அதாவது ஆத்தா அப்படின்னா அம்மா, அவர்களை தொடர்ந்து வந்தவர்கள் தொத்தா. ஸோ இப்போ இந்த ஒரு அருமையான ஒரு சொல் இருக்கிறது, எங்கேயுமே பயன்பாட்டில் இல்லை, ஒட்டுமொத்தமாக போயிடுச்சு. இதெல்லாம் ரொம்ப எளிமையான அழகான சொற்கள், அது சொல்லி பார்த்தா தெரியும். இதெல்லாம் ஒரு அந்தந்த வட்டாரங்களில் இது மாதிரி ஏராளமான இனிய சொற்கள் இருந்தன. அது எல்லாத்துக்கும் நம்ம இப்போ உயிர் கொடுக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. இரண்டு இடங்களில் நாம் தவறு செய்துவிட்டோம். ஒன்று, அடுக்கடுக்கான அலங்கார சொற்கள் மூலம் அலங்கார சொற்களால் பேசுவது தான் நல்ல தமிழ்னு நாம கற்பனையாக புனைந்து கொண்டோம். கடந்த 50-60 ஆண்டுகளே ஏற்பட்ட மிகப்பெரிய சரிவு அது. இரண்டாவது மிகப்பெரிய சரிவு, நமக்கு ஏற்கனவே பல முறை சொல்லிட்டோம், இந்த வெட்டி மன்றங்கள் ஒன்றுமே இல்லாமல் ஆழமே இல்லை, மன்னிக்கணும், ஒன்றுமே இல்லாமல் ஆழமே இல்லாமல் ஒரு சரக்கே இல்லாமல் சத்தே இல்லாமல் தொடர்ந்து பேசிக்கிட்டே போகிறது, ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்தை ஒரு மணி நேரம் பேசுகிறது, ஆக இதெல்லாம் இந்த வெட்டி மன்றங்கள் செய்துவிட்டது. இந்த அலங்கார அடுக்கு சொற்கள், அந்த அடுக்கு மொழிகள், அது வந்தது, அது அரசியல் மேடைகள் எடுத்துக்கொண்டன. இந்த பக்கம் வெட்டி மன்றங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சாதாரண விஷயங்கள் எல்லாம் கூட வெகு எளிதில் இரண்டு மணித்துறைகளில் 3 மணித்துறைகளில் சொல்ல வேண்டிய 2 மணி நேரமாக அதை வாதித்து விவாதித்து சொல்லக்கூடிய நீட்டி முழுக்கி பேசுகிறது. இரண்டும் சேர்ந்து தமிழ் மொழி அதில் பாதாளத்துக்கு தள்ளியிருக்கிறது. அதனால் இதுலேருந்து நம்ம வெளியே வருவோம். நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், வட்டார வழக்குகள் இருக்கக்கூடிய தமிழ் சொற்களை மீட்டு கொண்டு வருவோம். தொடர்ந்து நம்ம புழக்கத்தில் என்னென்ன சொற்கள்லாம் இயல்பாக இருந்தனவோ அதெல்லாம் மீண்டும் பயன்படுத்த தொடங்குவோம். மூன்றாவது, கரடுமுரடான மொழி வேண்டாம், எளிமையான இனிமையான மொழியாக தமிழை நாம் மாற்றுவோம். ஏற்கனவே அப்படி தான் இருந்தது, நாம் அதை மாற்றிவிட்டோம், அதை இயல்பான ஒரு எளிமையான இனிமையான மொழியாக மாற்றுவோம். இந்த மூன்றும் தான் தமிழ் மொழிக்கு நாம் உடனடியாக செய்ய வேண்டிய நம்முடைய பணி, நம்முடைய கடமை உள்ளது.